தமிழகத்தில் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையை தொடங்கி நடத்துவது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் பள்ளி இறுதியாண்டுக்கான பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் பிளஸ் டூ மதிப்பெண்களை கணக்கிடும் முறை கடந்த சில நாட்களுக்கு முன் வெளியிடப்பட்டது. ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள் மதிப்பெண்கள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையை நடத்துவது குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தினார். மேலும் தமிழகத்தில் உள்ள அரசு கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை இடங்களை அதிகரிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி, கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பின்தான் நடத்தப்பட வேண்டும் என்றார். அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் சிபிஎஸ்இயில் தேர்வு பெற்று வரும் மாணவர்களின் மதிப்பெண்களும் கணக்கெடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய கட்டாயம் உள்ளதாக அவர் கூறினார். சில தனியார் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறுவதாக தகவல்கள் வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு முன் சேர்க்கை நடந்தால் அது தவறு எனவும் அதை அரசு அனுமதிக்காது என்றும் அவர் தெரிவித்தார். அத்தகைய கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார். பொறியியல் கல்லூரிகளில் வழக்கமாக இருக்கும் அதே முறைதான் பின்பற்றப்படும் என அமைச்சர் பொன்முடி கூறினாா்.